நாம் இப்போது டெபக் நாற்றுமேடையை வீட்டிலேயே அமைப்பதன் பிரதான நோக்கம், வயலில் நாற்றுமேடையை அமைக்கும் போது குறுகிய காலத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கும் இடத்து அவை நீரில் மூழ்கி அழிய நேரிடலாம். அவ்வாறே காட்டியானை, மயில் போன்ற விலங்குகளின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். இவ்வாறாக வீட்டின் நாற்றுமேடையை அமைப்பதே இப்பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி என கூற முடியும். விவசாயிக்கும் இது ஓர் இலகுவான பராமரிப்பு முறையாக அமைகிறது. அவர் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பங்களில் வீட்டில் உள்ள ஏனையவர்களால் இதனை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் முடியுமாக உள்ளது. நாங்கள் பாரம்பரிய முறையாக நெற்பயிற்சியை மேற்கொண்டு வந்தோம். இந்த போகத்தின் போது எங்களுக்கு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கேற்ப நெற்பயிற்சியின் போது நெல் விதைப்பது என்பது தொடர்பான விடயங்கள் அதில் பிரதானமானதாக இருந்தது. விதைக்கும் போது பொருத்தமான இடம், இலாபமிட்டக்கூடிய தொழில்நுட்பங்களை தெரிந்து பயன்படுத்துவது என்பது முக்கியமானது. இன்றைய காலப்பகுதியில் வயலில் நேரடியாக நெல்லை விதைக்கும் பொழுது பெரிய அளவு சேதங்கள் மற்றும் விரியங்களை உருவாக்குகின்றது. யானை, மயில் மற்றும் வேறு குருவிகளிடமிருந்து கூட சேதங்கள் விளைவிக்கப்படுகின்றது. அதுபோலவே மழை வரும் பொழுது இது அரித்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாற்றை எங்களது வீடுகளில் பாதுகாப்பாக உருவாக்க முடியுமா இருந்தால் அது மிகவும் சிறந்ததாகும். அதனாலே எங்கள் வீடுகளில் இந்த வேலை செய்து கொள்ளும் முகமாக ஒன்றில் நார் வலைகளில் விதை நெல்லை பயிரிட முடியும், அல்லது பொலித்தீனை விரித்து சமுதரை ஒன்றில் இதை மேற்கொள்ள முடியும். இவ்வாறு வீடுகளில் நெல் நாற்றுக்களை உருவாக்குவது என்பது மிகவும் பாதுகாப்பான ஒன்றாக இருக்கிறது. இந்த திட்டத்தில் இயந்திரமயப்படுத்தப்பட்ட நாற்று நடுகை முறை மற்றும் பெரசூட் முறையை நாங்கள் பாய்த்து வருகின்றோம். எங்களுக்கு பெரசூட் முறையே இப்போது இருக்கும் நெற்பயிரிடும் முறைகளில் இலாபமான முறையாக இருக்கும். ஏனெனில் அதற்கு தேவையான விதை நெல் மிகவும் குறைந்தளவு இருக்கின்றது. நாடுவின விதை நெல்லின் ஏக்கர் ஒன்றிற்கு 15 கிலோ போதுமானதாக இருக்கின்றது. நெற்பயிற்சியின் போது களைகளை கட்டுப்படுத்துவதற்காக இன்றைய காலப்பகுதியில் பெருமளவு நிதி செலவிடப்படுகின்றது. சாதாரணமாக ஏக்கர் ஒன்றிற்கு 13,000 ரூபாய் வரையில் செலவாகின்றது. இதனால் இந்த செலவை முழுவதுமாக நிறுத்தி நீர் மூலமாக களைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் பெரசூட் முறையில் காணப்படுகின்றது. விசேடமாக பெரசூட் முறையின் மூலம் ஏக்கர் ஒன்றிலிருந்து 120 புசல் நெல் என்ற பெருமளவான விளைச்சலை பெற முடிகிறது. இதுவே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விசேட வருமானமாக இருக்கிறது. ஏனெனில் இது எங்களது சாதாரண நெல் பயிரிடும் முறையை விட கூடுதலான அறுவடையை எங்களுக்கு பெற்றுத் தருகின்றது. இயந்திரமயப்படுத்தப்பட்ட நெற்பயிற்சியின் மூலம் எங்களுக்கு களைகளை கட்டுப்படுத்த தேவையான செலவை கட்டுப்படுத்தக்கூடியதாக உள்ளதுடன் விதை நெல்லினால் ஏற்படக்கூடிய பெரியளவு செலவை மட்டுப்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது. இதே போல இயந்திரமயப்படுத்தப்படுதலின் மூலம் நெல் அறுவடை இப்போது இருக்கும் விளைச்சலிருந்து நெல் புசல் 20-30 அளவாக அதிகரித்துக் கொள்ள முடிகின்றது. விசேடமாக நாங்கள் எதிர்பார்ப்பது நீரை முகாமை செய்வதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்தி எங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துவதே ஆகும். குளங்கள் கிராமங்கள் அபிவிருத்தி திட்டத்தின் நோக்கமானது குளங்களை அபிவிருத்தி செய்வதோடு மட்டுமில்லாது அதன் மூலம் நீரை முகாமை செய்வதற்கும் பழக்கப்படுத்துவதே ஆகும். விவசாயிகளுக்கு இது தொடர்பான அறிவாற்றலை மேம்படுத்தும் அதுவும் இதன் ஒரு நோக்கமாகும். விசேடமாக காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நீரை முகாமை செய்வது விவசாயிகளுக்கு மிக முக்கியமானதாகும்.